சாப்பிடுன காரம் சாப்பிடு இது காரம் சாப்பிடு ஆ புள்ள நான் சாப்பிட மாட்டேன் உட்ட வட்டல்ல அதனால ஜம்மு இங்க வர நான் இருனே இப்படி சொல்லி குடுக்க தெரியுமா நான் இங்க வர நான் இத இப்படி எடுத்துக்கனா அதாவது இப்படி மலக்க முள்ளு இருக்குதா நீ தொட வேண்டாம் குப்பர போட்டுக்கு இப்படி குப்பர போட்டு இந்த சோத்தை மட்டு நீ தொட வேண்டாம் அப்படி ஏடி தின்னி பழகின்றத தான் தெரியே அது அப்ப தின்ன அவ்வளவுதான் ரோல் வந்துச்சா ஒரு சாப்பிட அவ்வளவுதான் ம் சாப்பிட நீ முள்ள என்ன தின்ன அது முள்ள நான் தின்னுக்கிற வெயி எனக்கு நல்லா சாப்பிடு நீ அவ்வளவு இது அதுட்டு முள்ள முளங்க கூடாது நீ முள்ளை முளங்க வேண்டாம் நம்ம மண்ணாங்கட்டி முளங்க வேண்டாதா புடிக்குதுன்னா மீன் திங்க தெரியணும்னா அவ்வளவுதான் பாரு இதுல ஒரு துளி முள்ளுச்சா இந்த இந்த புடி நீ சாப்பிடு நீ புடியா ஒல்லிட்ட இருக்கற சாப்பிடு புடி நீ உன்ன வாய் வாய் சாப்பிடு ம் திங்க தெளிய பண்ணி கம்மல பண்ணி வேலை பார்ப்பா தெரிய மாட்டேங்குது பாரு இந்த ஆமா இந்த அங்க பாரு ஆ ஹாப்ல எப்ப ருசி மத்தியா இங்க பாரு அப்படி கழட்டி தனியா அதங்க பாரு முள்ளு இருக்கல முள்ள தொட அத நம்ம விரல் முள்ளலியே வர கூடாது இப்ப நான் எடுத்து கொடுக்கல ஒரு முள்ளு இருந்துச்சுனா கேற இத முள்ளு வாய்க்கு வருது வருதா இது எப்படி எங்க வருது ரசிக்கு பாரு அது சிறு முள்ளு வரு அது வந்து நான் பாங்க தின்னு வளக்கணும் பெருமுள் வருதா பெருமுள் வராது அதே எப்படி பாரு இன்னைக்கு தான் நீ மீனே திங்கிற அது அப்படி தான் இருக்கு அப்புறம் நான் எங்க அப்பங்கிட்ட அப்படி தான் சொல்லி இருக்கிறேன் அஞ்சு வயசுல முள்ளு 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 முள்ளும்பேன் முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு பின்னோக்கி கொண்டு போய் விட்டேன் நீ வீ அது வீ எடுத்து வீசாதீரு அதையும் ஒலிம்பிக்கலாம் மீன் சாப்பிட்றது ஒரு கலை அண்ணா இங்க வருத அப்படி புடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாப்பிடு இதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு திங்கி தெரியாது அதிக இப்ப பாரு இது வந்து வால் பீஸ் இதுல தான் முள் அதிகமா இருக்கு இது எப்படி திங்கணும்னு தெரியுமா இப்படி முன்ன பின்ன பரட்டிக்கோணும் ரொம்ப ஜாக்கிரதையா மேலோட்டமா அப்படி பிச்சு விரல வந்து படு அதை பார்த்துக்கோணும் அவ்வளோதான் எப்படி சோறு சாப்பிட நான் சாப்பிட்டுக்கிறேன் அங்கதான் சட்டி நிறைய கிடக்குதே ரெண்டு நாளைக்கு தின்னான்னு தீராது அஞ்சு வயசுல எங்க அப்பன் இப்படிதான் ஸ்டூல போட்டு குறை வச்சுட்டு அப்படியே பணக்கிற மாதிரி ஊட்டி கொடுப்பேன் இங்க பாரு முள் வந்துச்சப்பா மீன் தின்றுதான் தானே அப்புறம் முள் தெரியும் ஆமா எப்படி சோறு போட வைக்கல வயல நான் தின்றல அப்புறம் பாரு இந்த முள்ளுக்குதா இது பூரா முள்ளு தானே இதா இது பூரா முள்ளு தானே இது அப்படியே எடுத்து வாயில் வரும் பாரு வாயில் போட்டு ஒழும்பிட்டுனா சக்கை வாயில் வச்சுட்டு நாக்கு முன்ன முன்ன நாக்கு ஒழும்பி அப்படி திங்கணும் பெருசு எடுத்துட்டு போய் தாத்தா வீட்டுல சும்மா காரசாரமா குழம்பு வச்சு பட்டை கலப்புறான் டோக்கன் தீந்து போயிரு போவாக்கல வேகமா போன டைம் வரும்போது ஒரு ரேட்டு இந்த டைம் வரும்போது ஒரு ரேட்டு இதே எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ரோகம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஜிலேபி தான் அதிகம் ரொம்ப பெருசும் வேண்டாம்னா ரொம்ப சிறு குழம்புல போட்டால் டக்குன்னு எடுக்கிற மாதிரி களையக்கூடாது தலைக்கட்டை வந்து சாதை போட்டு வெட்டிடுங்க
மீன் மேல்மலைக்கு போதா அது வரைக்கும் தாங்கும்ல ஒரு மணி நேரம் ரெண்டு நாளைக்கு எது ரெண்டு நாளே வரைக்கும் தாங்குமா அதான் யோசிச்சுட்டே வந்து ஏன்னா நாங்க இன்னும் 25 கிலோமீட்டர் போகணும் வாங்கும் போது நான் டக்குன்னு வெளியே இது வரைக்கும் வெளியே கொண்டு போனது இல்ல இங்கேயே கீழ்காட்டிலே சமையல் பண்ணிருவோம் யோசிச்சுட்டே வந்த ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வரணும் இல்ல இல்ல கழுவ மாட்டோம் அப்படியே கொண்டு போய் அங்கதான் கழுவுறோம் 3 நாளைக்கு தான் கிடாதா வாங்கலாம் இல்ல உசுரோட இருக்குது இப்பவே கிடாது தூரமா கொண்டு போனதில்ல இது மலைக்கு போகுதுங்க ரூட்டுக்கு அது வரைக்கும் தாங்கும் அது போயிருவோம் முக்கால் மணி நேரத்துல ஓடிடுவோம் வண்டி எடுத்து சட சடனு போக வேண்டியதானே இப்ப எல்லா நாளும் கிடைக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆமா அலை மட்டும் சதப்பட்டு போட்டு மற்ற எல்லாமே நான் இதே சைஸ் அதை போட்டு வச்சு வேண்டாம் பசி ஆயிடுது நேராக ஹோட்டல் கடைக்கு போய் 15 நிமிஷம் ஆளுக்கு 2 தோசை இட்லி தின்னு போட்டு சட சடனு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதான் அதான் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுதா அது அன்னைக்கே டைம் ஆகுது ஆ ஒரு முடிச்சு போட்டு கொடுத்துருங்கக்கா அப்புறம் இன்னொரு சாமி இன்னொரு பை இருக்கு சாமி அதில் வாங்கிக்கோ வாங்கி அப்படி வச்சுக்கோ ஏதாவது பைக்கில் ஆகாது அந்த 4 செலம் எடுத்தாச்சாண்ணா எடுத்தாச்சுங்களா செலம் சுத்தமாக எடுத்துருங்கண்ணா ரைட் பையடு பையடு என்ன ஒரு அப்படியே ஒரு முடி போட்டுருங்க ஆ அந்த பையில் வாங்கி சாமி ஆ அப்படி வாங்க குமிஞ்சு வாங்க பார்த்து பார்த்து மெதுவாக மெதுவாக முடியுங்க தலைவர பிரித்து வாங்க சாமி ஏய் போயிட்டே இருக்கு பார்த்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சது என்ன டிஃபன் இருக்கு இட்லி முடிஞ்சு தோசை போட்டுக்கலாங்களா சரி ஓகே 4 போடுங்க 4 சாதம் டைம் ஆயிடுச்சு டிஃபன் டைம் ரசி 6 மணிக்கு
நீயாவது ஆறு மணிக்கு எந்திரிச்ச, நான் நாலரை மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு குடிச்சாச்சு, குடிச்சு நான் அஞ்சு மணிக்கு ரெடி ஆயிட்டேன். அப்பவும் உனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாச்சு தூங்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு. ஆறு மணிக்கு எந்திரிச்ச நீ முதல்ல, ஆறு இருபதுக்கு எந்திரிச்சு நீ, நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? என்னது குளிரா? கேளையே குளிர் இன்னைக்கு நைட் என்ன தக்காளி குழம்பு, கார சட்னி, பாங்க நைட் நல்ல மழைடா, ஊருப்பட்ட மழை வச்சிருக்கு. இன்னைக்கு நல்ல மழை வருது, இன்னைக்கு நல்ல மழை. விட்டுட்டு நான் மட்டும் மடி போய் நடந்து போய் அப்புறம் மாமனையும் கூட்டிட்டு மத்தியானம் மூட்டை மாதிரி சாமான தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சிரமப்பட்டுக்கிறோடு. நீ உனக்கு என்ன வேலை தெரியுமா? வெங்காயம் கிங்காயம் மேலே தொடச்சி கொடுத்து போட்டு தாயார் கொத்தாசு கொடுக்க தூங்கு, சரியா? நான் வந்த கடைசியில் சமைச்சிக்கலாம். சரி ரைட். புளி மரத்தில் நல்லா கடலை போட்டு ஜம்முன்னு தூங்கு, போ போ. என்ன ஒரு டேரம் தான் கால் வலிக்குதா? காலெல்லாம் வலிக்காது, சோறு தண்ணியில்லா, தூக்க உண்ட களைப்பு, கண்ணை தெருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று நிறையத்துனாலும் ஜிரமா, திங்கிலினாலும் ஜிரமா, ரெண்டுமே அளவு வளர்ந்துக்கணும் கண்ணு, சரியா? இன்னைக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம நடாளுக்கு வரல, மீன் சாப்பிட்டு மனசார மகராசன் பத்து வருஷமாக ஆகி போச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டு போட்டார்லாம், அதுக்கோசரமே தான் இன்றைக்கி ஜம்முன்னு நம்ம கையால் இன்றைக்கி அவங்களால சமைக்க சொல்கிறதில்ல, இன்றைக்கி நம்ம கையால்
கல்லுல முளை காட்டி கார சாரம வச்சு மனசார திங்க வச்சிருவோம் இன்னைக்கு. நீ போடுறதுக்கும் தீராது வேறு வாங்கிட்டு வந்துருக்கிறது. ஆறு கிலோ தீந்து போகுதா ஆறு பேர்த்துக்கு. சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா இருக்குது. பார்த்து பார்த்து கா வடிக்கிட்டு போகுது. பார்த்து பார்த்து இன்னொரு ஒரே மேடு ஒரே மேடு ஏறிட்டீங்கன்னா அப்புறம் உன்னோட டியூட்டி முடிஞ்சது. நீ இப்போ இதுக்கு இப்படிங்கிறியா? நான் மறுபடியும் உன்னைக்கு வந்து துட்டு போட்டு இத்தனை சமயம் சமந்து போட்டு கொண்டா அது பையன் நான் தூக்கிறேன் கொண்டா. நீ ஏற்ற மேல மாட்ட கொண்டா கொண்டா சாமி தூக்கிட்டு கொண்டா போலி கொடுத்த நோட்டம் பார்த்தியா? இதுதான் கம்முன் செம்ம கொண்டா கம்முன் போவேலாம். நான் வாரேன் புதுப்பாய் போடு அடினால் தோறும் இளநீரோடு அவோ பத்து 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 ஆனால் வந்துருக்குறோ சேலை கட்டிட்டுருக்குறாங்க பார்த்தியா? கொடி பறக்குதா? முடியல சாமி. இன்னொரு டைம் நான் எப்படி போயிட்டு வந்து நினச்சி பார்க்கறதுக்கு கண்ணை கிறுக்குதே. கண்டார ஓ கெட்ட வார்த்தை பேசுனா பேசலாமானுங்க. ஏ கரடி பீப்புல கரடி பீசாமே புதுசா? இல்லை இல்லை போன வாரம் போட்டது ஒரு வாரமாக இருக்குது. ஏ தலையை குமிஞ்சு போ தலையை குமிஞ்சு போ. வாசலுக்கே கரடி வந்துருக்குது பார்த்தியா? முடியலப்பா கரடியா. பஸ் பஸ் கை வலிக்குதுல்லே. இல்லை போப்போ இந்த பக்கம் ஆறு கிலோ மளிகை சாமான் ஒரு நாலு கிலோ இருக்குமா? பதினோரு கிலோ ஒரு கையில் பிள்ளை கொடுக்குறது. வாங்கடா 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 ராஜாகடா. வாங்கி இல்ல நாங்க ரெண்டு பேரும் செய்வோம். குடி குடி யாரு? நான் ரெண்டு பேர் தான் வந்தோம். இல்ல மாப்பிள்ள வர மாப்பிள்ள உன்னை பாக்க உங்க பாக்குறதுக்கு. எங்க முத்தண்டுங்க எங்க பாங்காட்டுக்கா? இங்கேயே தானா? என்னடாது கொஞ்ச நேரம் மெதுவா குடிக்கணும். வந்த உடனே கேருக்கேன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் போட்டு குடிக்கணும். சரியா? மீன் மீன் ஒரு ஆறு கிலோக்கு மேல இருக்கு. பொறிக்க நான் குழம்பு வைக்கிற உங்களுக்கு என்ன? நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சொல்றதுக்கு. மசாலாவிலிருந்து எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். வெளியே மட்டும் அடுப்பு கூட்டி கூடு முத்தாண்டு கூப்பிட்டு. அப்ப நானே எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். நானே சமைச்சு போடுறேன். சோறு மட்டும் வச்சிருங்க. யாரு சம்சாரத்தை கூட்டி வரலா? ஊர்பட்டு வேலைக்கு இல்ல அவங்களுக்கு பூஜை பண்ணணும்ல. அப்புறம் ஈரோட்டுக்காரருக்கு பூஜை பண்ணணும்ல சனிக்கிழமை. பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு. நல்லாயிட்டாரு. காலு என்ன ஊன்ல நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமை வேண்டாம் சனிக்கிழமை இல்லைங்களா? அதனால சரி இன்னைக்கு முதல் நாளே வந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காதுல்ல. சரி நம்ம இன்னைக்கு கறி ஆக்கி ஓட்டு நம்ம சாமி கும்பிட்டா நல்லா இருக்காது. சரி வெள்ளிக்கிழமை போனது ஓட்டு சனிக்கிழமை காலையில சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி பூஜை சாமான் இங்க போய் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு முதலே வாங்கி வச்சோம்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வாங்கிக்கலாம். சனிக்கிழமை சூப்பர்.
அவருக்கு பண்ணிட்டு மாதா பிறகு திங்கக்கிழம பண்ணிடு சரி சோறு போசா கீழே பண்ணி சோறு போசா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் அவர் குணமாயி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நல்லா இப்ப இங்க வரணும்னு ஒரு தேங்காய் உள்ள உடச்சு வச்சு கற்பூத ஊதுவதுக்கா சாமி கும்பிட்டுக்கலாம் இப்ப நல்லா இருக்கிறாரு கூப்பிடுறாயா காது கேக்கலையா மணியா வருதாம எனக்கு கீழே மூங்கத்தூர் நிக்குது நான் கூப்பிட்டு நீ ஓரம் பாச நின்று கண்ணு தெரியாத வா எந்த பக்கம் வா வருதாம் வருதாம் வா நான் கூப்பிட்டு வரமா பேரங்கி போய் கூப்பிட்டு வரமா பத்து நிமிஷம் இரு கட்டில் போட்டு கொடுக்கணும் ஏன்னா உனக்கு கொஞ்ச நேரத்தில் வெய்ய வந்துரு சரி வெய்யங்கிற மழை வந்துரு இல்லை டக்குனு குழம்பு வெளியே வச்சு பண்ணி போடுறேன் நல்லா போடுறது வரைக்கும் நல்லா புளி நல்லா கெட்டியாக கரைச்சிடாய் அது மட்டும் இங்கே இருக்க மட்டும் வந்துட்டேன் மற்ற எல்லாம் பூரா நல்லா ஆட்ட சாமான் மேலாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் நல்ல ஜம்முன்னு பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்தால் மடி போகணும் இல்லை இல்லை அவனை கூட்டி வரக்கு போகணும் அவர் எது குடிக்கிறாரு எங்கண்ணா அவன அவர் நடாலு அப்படியா சரி ரைட்டு சரி மீன் எடுத்து வந்துருக்கிறேன் சாதுக்கு தேவையான அத்தனை சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஆயா பண்ண வேண்டாம் வெளியே அடுப்பு கூட்டி கொடுங்க நாமளே நானே பண்ணிக்கிறேன் நீங்கள் வெங்காயம் மிளகாய் மட்டும் வெட்டி ஆட்டு ஒன்றுமே ஆட்டுக்கல் ஆட்டுக்கல் தான் வேணுமே மாடு போயிருமே காட்டு பக்கம் ஆடு மாடலாம் காட்டுக்கு போயிருந்தேன் சரி என்ன உப்பு போட்டு கொஞ்சம் கழுவியாவது கொடுத்துட்டு போயிருந்தேன் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் உப்பு உப்பு போட்டு உப்பு போட்டு சுத்தமாக மீனுக்கு வெட்டி கொடுத்துட்டாங்கண்ணா கழுவி கொடுத்து நீ போய் மாட்டை மேய்ச்சிட்டு வா அப்புறம் நான் பண்ணிடுறேன் சரியா நான் அப்போ நல்லா இருக்குது இல்லை அப்புறம் அதுக்கு என்ன வேற வந்தாலும் கொஞ்சம் வேலைக்கு இதெல்லாம் கட்டணும் இப்போ நீ தான் பார்த்துட்டு இருக்கிற அப்படியா எங்க அவரு எங்க போயிட்டாரு அவருக்கு ஆத்துல ஆத்துல இருக்கிற அப்படியா தண்ணியே இல்லை அதுக்கு பேர் ஆறா வஞ்சிக்கோட்டை மகாராணி உனக்கு ஒரு ஆள் கட்டில் எடுத்து போடுறாங்க புளி மரத்திலே போடுறதுமா அவளுக்கு குறி விட்டு பாத்தீங்களா மறுபடியுமே எப்படி இருக்குது அவருக்கு அவர் நல்லா இருவாரு சரி அதான் நாலு அஞ்சு நாள்ல கால் ஊனி வீட்டுக்கு போயிடுவாராமா அப்புறம் சரியாயி போயிரு இப்ப நான் போனதுக்கு அப்புறம் குறி பாத்துருக்கீங்க உள்பக்கிருந்து புடிச்சு போவனு வெளிப்பக்கிருந்து பொட்ட புள்ள புளி மரத்தடி போடும் கொஞ்சம்
அவன் தூக்க மாட்டான். படிக்க 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 டக்குன்னு மூணு கல்ல கொட்டினா மழை வந்துடுச்சுன்னா அப்புறம் குஜியோ முறையும் போன அப்புறம் போய் இங்கே வாங்க நல்லா குழுக்குள்ளுக்குது. நான் நடந்து வந்தது ஒரு மாதிரி இறக்கிது கொஞ்சம் நேரம் இங்கே வந்துக்கலாம் அது கல் கூட்டு அதுக்குள்ளே வாங்க நினச்சி வாங்க. இது எப்படி இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிருன்னு நினைக்கிறேன். நீ அண்ணா நீ கள்ள கூட்டன்னா ஒன்றும் வேண்டாம் போனா. நீ ஏன்னா நீ துளி வேலை பிள்ளை சொல்லுதுட்டு நீ தலை வேலைக்கு வேலையில் இருந்துக்கிறேன். டக்குன்னு மூணு கல்ல பெருசாக கூட்டோன்னே நல்ல பெரிய செட்டியாக வேணும் கறி உண்டுன்னு. அப்படியா அப்படியே போடுங்க. நைட் தீ வெயில் எங்கே அடிச்சாலும் வெயில் அடிக்கு வெயில் அடிக்கிட்டு அங்கே ஓடு. அப்படியா சரி போடுங்க போல் போல் சரி அப்படி நிழலில் சேர் போட்டு கொண்டு ஜம்முனு சமைக்கலாம். அதுக்குள்ள வேணாமாயா என்ன நிழல் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடுமாயா அது வந்த பரவாயில்ல என்ன அங்கே நின்றுட்டே இருக்கணுமா குழம்பு கொதிக்கி வச்சு போட்டு கட்டில் வந்து கொந்துக்கணும் கொஞ்ச நேரம் போட்டுனா நீ வெஜ்ஜியில் நம்மளுக்கு ஒரு கேடா அவர் எப்படியும் நாளைக்கு மத்தியானம் வந்துடுவார். என்னயா போட்டு போட்டு கால் வலிக்குது அவருக்கு. ஆமாம் அப்புறம் கால் வலிக்காதான் அவர் வயசுக்கும் உனக்கு ஒரு வேத்தி இருந்தாலும் நடக்க மாட்டான். மெதுவா ஏறிவா போ. இப்படி சொல்லிட்டே 108 வருஷம் நடந்தே தானே போகட்ட நீங்க அங்க வலிக்குது இங்க வலிக்குது. மெதுவா 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 வரானு குச்சி வாங்கிக்கல போல ஓடுப்புல தண்ணி வருதா பழத்துல தண்ணி இல்லையா அப்படின்ட்டு போனதுதான். அப்புறம் போயிட்டு வந்து சேர்றதுக்குள்ள காலையில 10 மணிக்கு போனாரு பொழுதோட 8 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. அது கீழே இந்த தண்ணிக்கு மோகரம் இல்ல பள்ளம் அங்க காலையில 10 மணிக்கு போனாரு பொழுதோட தான் வந்தாரு. கீழே போயிட்டு 10 மணிக்கு அங்க சேர்ந்துட்டாரு ஏறக்கு திரும்பினது 10 மணி என்ன என்ன கணக்கு போச்சே தெரியல. அப்புறம் பொழுதோட வந்து சேர்ந்தாரு. நல்ல அகலமான போசி வேணும். ஆமா இது மீனே நிறைய உண்டுன்னு என்ன வர கிடக்குதுல்ல அது என்னத்த மிளகு கோச்சு உள்ள போட்டாச்சு தின்னாச்சு வேலை முடிஞ்சு வச்சு ஆ குறை பார்த்து ஒரு பக்கம் குறைப்போம். யார் வந்துட்டாரு ஆ வந்தாலும் வந்துடுவோம் சும்மா தமாஷ் பேசுறதா நீ அவரு கூட நடந்துருவியா நீ பிள்ளைகள் எங்க நடக்கு பம்பாய் மிட்டாய் மாதிரி வேட்டி கட்டலன்னு பார்த்தேன் இடுப்புறது அப்படி நல்லா இருந்தா இடுப்பு வேட்டி கட்டு சாப்பிட்டு போட்டு அதெல்லாம் இருக்குது நல்லா இருக்கலாம் நம்ம நேரில் முடியாது வேணும் ஆ நாளைக்கு டவுசரா. ஆமாம் குறைஞ்சிக்கிற ஊரில் வந்துருக்குதாமா அதெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த போய் கீழே போய்த்தோம் எடுத்துகிட்டு வரோம் டவுசரு அப்புறம் நிறைய இதை வந்துருக்குதுன்னாங்க போய் கீழே போய் எடுத்துகிட்டு வரோம். இன்னும் இந்த வேலை வேறு இருக்குது இப்போ சீக்கிரம் போயிடு எதே ஆ போதுமாப்பா. இது எத்தனை எத்தனை கிலோ ஒரு 6 கிலோ வேகுமா? 6 கிலோ ஆமாம் 6 கிலோ இது வேகாது 2 தான் வேகும். 6 கிலோ மீனே சுத்தமாக 6 கழிச்சது போக 6 கிலோ இழப்பட்டு வந்தேன். ஏண்ணா அந்த பைக்கு இருக்குது பாரு தூக்கி பாரு அந்த உள்ள பைக்கு மீன் பைக்கு இருக்குது பாரு வெட்டியே இருக்கும் பாருங்க அண்ணா முத்தண்ணா நோ காது வேற கேட்காது பாப்பா திச்சுக்கண்ணா இதை அதுக்குள்ளேயே கொட்டி கழுவுண்ணா அதுக்குள்ளேயே கொட்டி கழுவு ஆ கொட்டி அதுலேயே 3 கழுவு உப்பு கழுப்பு போட்டு கழுவுன்னு கல் உப்பு கொஞ்சம்
ஒரு கழுவு கழுவி போட்டு இல்ல கல்லு போட்டு உப்பு கல் போட்டு கழுவுனீங்கன்னா தான் அந்த கருப்பெல்லாம் போகும். கழுப்பு ஃபஸ்ட்டு தண்ணியிலே உப்பு போட்டுருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது தண்ணி உப்பு போட வேண்டாம், மூணாவது தண்ணிக்கு உப்பு போட்டு கழுவிடுங்க. சரி, நல்லா சுத்தமாக கழுவுங்க. இங்கே சோறு பண்ணுறீங்களா? அங்கே கொண்டு போயிருங்க. குளம் நல்லா உண்டுனா வச்சிடலாம். குண்டேத்து பார்த்து டேம் மீனப்பா, காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், பூங்குனதே மூணு மணி, அப்புறம் ஒரு மணி நேரம் தான் துக்கு துக்குன்னு இருந்தது. இன்னைக்கு போனால் தான் முடிச்சு போட்டு அப்புறம் நம்ம ஈரோட்டை காலுகளுக்கு கோசை வேறு பண்ணணுமே அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு முன்னிக்கே போனோம்னா தான் தப்பிப்போம், அப்புறம் சனிக்கிழமை ஏமாந்து போயிரு அப்படின்ட்டு அப்புறம் பிள்ளைக்கு சொல்லவே இல்லை. அப்புறம் அவளையும் போட்டு எழுப்பி பத்து மணிக்கு எந்திரிக்கிற புள்ள, அப்புறம் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் காலையில் நேரத்துலேயே போய் டேமுக்கு உயிரோடையே வாங்கி அங்கேயும் வெட்டி எடுத்துட்டு ஒரே சவாரி வந்தாச்சு. கடம்பூரில் வந்து வந்து வரதாதி சிங்க திங்க வச்சு நடசாமி போகலான்னு கூட்டி வந்துட்டேன். இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் வந்து அந்த உடஞ்சிக்குதல் கால் அதை நல்லா ஊன வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 40 நாளில் ரெடியை நல்லா நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் வந்துடுறது நம்ம ஆண்டவ குருவும் தான், அது நீங்கள் தான் சொல்லணும் சீக்கிரமாக எப்படி வருது என்னங்கிறத நம்ம பூசி பண்ணி நான் அவளை எழுப்போம். நீ எங்கே உனக்கு என்ன வரைக்கு நீ எங்கே உனக்கு என்ன வரைக்கு மூங்க வெட்டிருக்கா? போல அப்புறம் உனக்கோசம் வாங்க தண்ணி போட்டு வாங்க நல்லா ஜம்முன்னு சாப்பிடலாம். நானும் சொன்னா நீங்க எனக்கு திருப்பி சொல்றீங்களா? சார் வாங்க ரெண்டு பேரும் பண்ணலாம் மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட வேண்டியதான். ஆமா எல்லாம் மாடு போயிட்டு போன கீழே மாடு மாடு மாட்டை கட்டிட்டு அழுகுண்ணா நீ என்ன சாப்பிட்டீங்க காலையில? சோறு தான். வேற ஒண்ணு சோறு என்ன சோறு என்ன சாரு? சாரு புளி ரசம் தான். புளி ரசம், வெறும் புளி ரசம். நீங்க நம்ம ஊர்ல என்ன சோறு தெரியுமா? மீன் குழம்பு. பிரியாணியா? என்ன பிரியாணி வேணும் உங்களுக்கு? பிரியாணி பிரியாணி கிழங்கு போறாங்களா? கறி பிரியாணி மட்டன் பிரியாணி பண்றாங்களா? எங்காச்சும் போய் கேட்டு வந்தது பிரியாணின்னு என்ன அது எப்படி இருக்கு? உங்களுக்கு தெரியாது பிரியாணின்னு என்ன? மீன் குழம்பு மூணு நாளைக்கு வச்சுட்டு நீ தான் திங்கிற, நல்லா புளி ஊத்தி ஜம்முன்னு பண்ணிடுற, கெடாத ஒண்ணுமே. நேத்து வச்ச மீன் குழம்பு நித்தமான கதைன்னு பாட்டு கேட்டுருக்குதா இல்லையா? கேட்டது இல்லையா? நோ, நீ பயங்கரமான பாட்டுக்காரனா. நீ இன்னைக்கு மட்டும் நீ மீன் குழம்பு தின்னு நீ ஒரு பாட்டு பாடலின்னு வையன், நான் வீட்டு பக்கமா வர மாட்டேன், எனக்கு பாட மாட்டேன். ரெண்டு பேர் மட்டும் மூணு நாளைக்கு சிங்கர் ஒருத்தருக்கும் கொடுக்கறது இல்ல. மீன் சரியா? பிரியாணி எங்க கேள்விப்பட்ட நீ டக்குன்னு பிரியாணின்னு வருது, கேட்டா தின்னதே இல்லைங்க. பேர் மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? என்ன கவுண்டர் மூடி சொல்லிக்கிறாங்க. சோறு போட்டாங்க. சோறு போட்டீங்க?
சாப்பிட்டேன். என்ன சோறு போட்டாங்க? கிழங்கு பிரியாணி சோறு. கிழங்கு பிரியாணி சோறு என்னங்க அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டதுக்கு 70 தான் கிழங்கு பிரியாணி. அவங்க சொன்னாங்க குப்பிச்சாமி உனக்கு 80 குப்பிச்சாமி தானே? ஆமா. மூணு பிரியாணிக்கு தான், மட்டன் பிரியாணி ஒன்று, அப்புறம் கிழங்கு பிரியாணின்றத காய் பிரியாணி கறி பிரியாணி ரெண்டு பிரியாணி மூணு பிரியாணிக்கு தான். அப்படியா? பிரியாணி இல்லையா? என்னென்ன பிரியாணி இருக்குதாம்மா? அது அவங்க கவனிச்சுக்கு தான் கவனிச்சு கேட்க வேண்டியது. என்னென்ன பிரியாணி கேட்கல அவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? என்னென்னு பிரியாணிக்கு உனக்கு தெரியாது. அது அதில் ஒரு பிரியாணி தான் எனக்கு போடலாம் இல்ல, அப்படி என்ன கேடு உனக்குன்னு கேட்க வேண்டியதானா? இல்லை அவங்களுக்கு கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? இருந்தாலும் அவங்க போட்டு போட்டுருக்காங்க பாவம். போட்டதுலான்னு அவங்களுக்கு கேட்க முடியாது. போட்டாங்களா இல்லையா? நம்ம பிரியா அவங்க கிட்ட போக இப்ப போக முடியும். சரி, என்ன பிரியாணி போட்டாங்க? போன போலாம். என்ன பிரியாணி போட்டாங்க? பிரியாணி காய் பிரியாணி தான். காய் பிரியாணி, அது கோழிக்கறி பிரியாணி போடல. பீன்ஸ் கிழங்கு தெரியாது உனக்கு? அதுதான் சோயா பீன்ஸ் பிரியாணி. காய்கறி பிரியாணி போட்டுருக்காங்க, வெஜிடபிள் பிரியாணி. அந்த பேர் தெரியுமா? கவுண்டர் தான் கொண்டாங்க. அது ஷீட் படி போய் கொண்டாங்க. அது சின்ன கவுண்டர். மட்டன் பிரியாணி எப்படி எப்படி தெரியும்? பன்னாடி வீட்டுல தான் போட்டாங்களாம், கவுண்டர் வீட்டும் போடல. மட்டன் பிரியாணி அவங்க சொல்றது இங்கிலீஷ்ல மட்டன் பிரியாணியா, இங்கிலீஷ்ல மட்டன், தமிழ்ல கறி. அப்புறம் இன்னொரு பிரியாணி எதுக்கு? நடந்து வந்தேன் கால் நோச்சா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க போய் நாங்க உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கணும். நானு உங்களோட நாய் பேசிட்டு இருந்த வேலையாகுமா? நீங்க வந்து கூட எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கு. தண்ணி எடுத்து காலத்துக்கு 50-60 வயசு ஆச்சு. உள்ளமே தெய்வம் தண்ணி எடுத்து தண்ணி ஆத்துக்கு தண்ணி வீட்டுக்கு வந்துருமா? தண்ணி வீட்டுக்கு சொல்ல பாக்கலாம், வந்துருமா? நான் போயிட்டு வரும். ஒரே வார்த்தையில வாயடிச்சு போட்டு வச்சியா? இல்ல அடைக்கிறது இல்ல. ஆத்துக்கு தண்ணி நாம வரும் வீட்டுக்கு எப்படி வரு? சமந்தா வரணும். நீ போட்டு ஓட்டுக்கலாமா நான் நீ போட்டி ஓட்டுக்கலாமா? போட்டி போடலாம். பாக்கலாமா? இங்க பாரு, எனக்கு நீ சமந்து பாக்கலாமா? முடியாது, ராத்திரி இந்த ஆத்தரே சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட் வேலை இல்லை, நாளைக்கு காலையில் இன்னும் ரெண்டு பேரும் போலாம். யாரு பேர் ஆறு வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை கோடி தண்ணி எடுக்கிற? ஒரு கோடி தண்ணி கூட ஊறாதுண்ணா. ஒரு நாளைக்கு நீ எத்தனை 150 குடம் எடுக்கிறியா? அப்படி இல்ல, தண்ணி இருந்து எடுக்கலாம். தண்ணி இல்ல, ஒரு கோடி தண்ணி கூட அங்க ஊறல. உன்னை விட நான் ஒரு கோடி அதிகமா எடுத்துறேன். நீ எடுப்பு பெரிய ஆளு. எது நான் எடுக்க முடியும்? நீ பெருசு பேர் எடுப்ப. நீயே சொல்றியா நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னு? நீ எடுத்துருவா. நீ எடுக்க மாட்டேன்ல, நான் எடுக்க முடியாதுட்டே. தண்ணி கேக்குது, நாயம் பேசிட்டு குடிக்கிட்டே இருக்குது. நடக்க முடியாது, வெயில் இப்பதான் மூங்கல் எடுத்துட்டு வந்து அது கோயில் எடுத்து கை கால குத்தி. இளையப்பா இப்பதான் போய் அந்த மூங்கல் இருக்குது, ஒரு மூங்கல் வளர்க்கிற சீவன் தின்னு கவர் கை காலெல்லாம் காயம். ஏகப்பட்ட மூங்கல் அது. அந்த மூங்கல் எது கட்ட போனீங்க? இப்போ வேலி கட்டுறதுக்கு மூங்க வளர்த்திக்குது. மூங்க இன்னும் நிறைய ஒரு குத்தே காலி மணி சே, இன்னொரு குத்துல மூங்கல் எல்லாம் வெட்டி போயிட்டாங்க. ஒண்ணுமில்ல வாங்கலுக்கு மூங்க. அங்க அங்க போய் அப்ப அதையும் வெட்டி எடுத்துட்டு வர முடியுமா? போக முடியாது. பயம் பயம் இல்ல, எல்லாம் போற வெட்டின்பாங்க பாருப்பா. அவங்க தெரியல, அது போக வட்ட வட்டையே போயிட்டே தான் இருக்குது. வெட்டின் போறாங்க. நான் அங்கெல்லாம் போக முடியாது. காட்டுல இருக்கிற முகம் தீர்ந்துட்டா. நீ எனத்த கம்பி கிம்பி போய் வாங்கி வந்து கட்டினா தான் காட்டு சுத்தி கம்பி. சரி, இன்னைக்கு நல்லா ஜம்முன்னு சேவ் பண்ணி நல்லா இந்த குருதி புலம் கமல்ஹாசன் மாதிரி ஆக்கிடலாம். சேவிங்க பில்லடி அடிக்கல அன்னைக்குன்னு சொல்லணா. என்ன அடிக்காத ரோகர் கமலர் அடிக்கிறேன். இல்ல அன்னைக்கு பில்லடி கொடுத்துருந்தாங்கன்னா சேவிங் பண்ணிக்குவேன். பில்லடி கொடுக்கல, முடியாது வெட்டி விட்டது.
முடியா முடியா இங்க இப்ப நான் பயந்து வெட்டி விட்டா யாரு முத்தன் வெட்டி விட்டு அப்படி அவருக்கு நீங்க வெட்டிக்கிறது நீங்க அவருக்கு வெட்டிக்கிறது சலூன் அப்படி கிடைக்கல போறது இல்ல ஒருத்தருக்குமே வெட்டி போடுறது இல்ல வெட்டி விடுறது இல்ல இந்த முடி வெட்ட கிடைக்கலாம் போறதே கிடையாது இப்பதான் போதல முதல்ல கடம்பூர் போனோம் யாரு போற பணம் இல்லாத போனா வெட்டி விடுவாங்க வெட்டி விடுவானா தடுத்து விட்டுருவாங்க வெட்ட மாதிரி இருவாங்க வெட்டி விடுறா எனக்கு இல்ல பத்து பேருக்கு வெட்டி சம்பாதிக்க எனக்கு ஒருத்தன் கூட்டி வெட்டுறதுக்கு என்றா உனக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க மாட்டேன்றா மாட்டேன் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க கேட்டா வெட்டி விட்டுருவாங்க அப்படி நினைக்காதீங்கண்ணா கொஞ்சம் நேரம் போட்டாச்சு நல்ல குழம்பு ஜம்முன்னு கொதிக்க வச்சு நல்லா இன்னைக்கு வட்ட நிறைய மீன் தான் இருக்கணும் இன்னைக்கு மூன்று வட்டல நம்ம ரெண்டு பேரும் தான் ஜோடியை கொஞ்சம் சாப்பிட்றோம் ஆயா போட வேண்டியது நாம் ரெண்டு பேரும் வவுர் ஒடிக்கு திங்க வேண்டியது இந்த நான் மோதல் மீனே தின்னுங்க இன்னைக்கு சாப்பிட்ருலாம் மோதலாம் மோதலுங்க மீன்ல ஆற்றுல மீன் கிடைக்காது அப்படி மாரி கரைச்ச கூட குழம்பு வச்சாங்கன்னா நான் தின்ன மாட்டேன்ட்டுருவேன் ஏதுமே தின மாட்டேன்ட்டுருவேன் கறி தின மாட்டேன் ஒன்றும் தின மாட்டேன் அப்புறம் ஒரு நாளைக்கு மீனும் கிடைக்கல தீனும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்குது அப்புறம் பார்த்து திங்கலாம்னு நினைக்கிற போது ஒருமும் கிடைக்கிறது இல்லை தின்ன கூடாதுன்னா அது பாத்திரம் மழை வேண்டி வந்து அப்படி நாம் தின்னலாம்னா அது கிடைக்காது கிடைக்காது இப்போ இதே ஆற்றுல போய் பார்த்தா ஒன்றும் தண்ணியில் தான் மீனுக்கும் ஆமாம் இங்கே தண்ணி நான் ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கிறேன் இதில் எங்கே தண்ணி வந்தது இந்த ஆற்றுல போய் பார்த்து தண்ணி வரதில்லை அப்புறம் இது ஆறு இல்லைப்பா அது வர பள்ளம் வடக்கு கூட்டுறக்கு தான் எங்க இருக்குது வடக்கு கூட்டுறக்கு கூட்டுல வந்து அது எங்க கருகை கட்டி போகணும் தாத்துக்கு மீன் வாழை வாழமனுக்கு தான் அங்க போகணும் இல்லாம ஆரம்பனுக்கு தான் வாழமனுக்கு தான் ஜிலேபிக்கு தான் இந்த பக்கம் வடக்க நான் வடக்க போகல சொன்னாங்க வடக்க போகணும்னு சொன்னாங்க எங்க மாடு எங்க கீழமை கீழமை தான் கொஞ்ச நேரத்தில் குழம்பு பண்ணி டக்குன்னு வந்து தண்ணி எடுத்து தண்ணி கல் எடுத்து அடிச்சு போடுவேன் குளத்தை அடிச்சு போடுவேன் நானும் உடைக்க வேணும் நீ தின்னு நீ சாப்பிடுனாங்க அப்புறம் தின்னுக்குறோம் முதல்ல நான் தான் திங்கணும் தின்ன நீ மீன் தின்ன மாட்டியா அது நான் சாப்பிடமா இப்பண்ணா மீன் தின்ன சாப்பிடு அப்பா எங்க நீ ரெண்டு பேரும் சோறாக்கலன்னா நம்ம மாட்டேன்ட்டு அது எப்படி இப்போ மீன் தின்ன முடியும் ஆக்கி வச்சா தான் தின்க முடியும் தண்ணிக்கு போற சாமி அப்புறம் நீ ஆக்கி வைக்குவீங்க நான் பார்க்க முடியாது குழம்பாரு வைக்கிறது வெய்ய இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் மழையா அடுப்பு பத்த வச்சாச்சு மிளகு மறைச்சாச்சு கொதிக்க வச்சு மீனை தூக்கி உள்ள போட்டா இந்த காடே மணக்கு மணக்கோணும் இன்னைக்கு என்ற குழம்பு ருசி பாரு நீ இன்னைக்கு அப்புறம் குழம்பு இந்த பள்ளத்துக்கே மணக்கு நான் அது வேணா கரெக்டு தான் எது குழம்பு நாரும் ஆமா பாத்தியா எப்பேற்பட்ட சுத்த தமிழ் ஆமா மீன் வாசம் மனமுங்கிறது பொய் நாற்றம் அப்படிங்கிற சுத்த தமிழ் ஏன் கரடி வந்து இருக்குது இங்க பாரு யாரு ஏன் நானும் கூட கொஞ்சம் நான் பேசிட்டு வரேன் எனக்கு நீ இல்லாம இங்க இங்கடா வந்தோடனே காணுங்க அளக்கானே அப்படின்னா மாட்டுக்கு போயிடுச்சு நாங்க எல்லாம் தூங்குறாங்க எல்லாம் கா இது வெங்காய மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சு அரைச்சாச்சு இந்த கையெல்லாம் இது எரியுது யாரு பைக்கில் வந்து அங்கே விட்டுப்பட்டு வந்துட்டேன் அது இன்னும் மலையிலையும் காத்துலையும் நினச்சிட்டே இருக்கு என்ன பண்றது யாரு பைக் இதில் எங்கே பைக் வந்து எங்கே வந்து நிற்கிற ஆளை வந்து தள்ளி விட்டு போயிரு அப்புறம் அதுக்காக செலவு பண்றது ஐயோ நடக்கிறதுக்கே பிடிக்கிற நடனா எது இந்த ரோட்டு அருமையான ரோட்டு என்ன இந்த ரோட்டில் நடக்கிறது கொடுத்து வச்சிருக்கோண்ணே அப்புறம் தண்ணி
நான் போய் பார்த்து வரையிற தெரியாது நீ ஒருத்தர் மேல்காடுக்காரு மோப்பாரு பாபா இப்படிதான் வடியா சரி வடிங்க எடுங்க போய் வடிங்க பாக்க அங்க தண்ணி இப்போ நுழலுக்கு குடுக்கணும் ஜூட இது ஜூடானா இது இந்த தண்ணியா அதெல்லாம் கொண்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் இதாக்கி அடுக்காம படி அந்த தண்ணி வேண்டாம்னா இது மாறி மாறி ஒரு நாளைக்கு அது தெளிவாக இருக்குது ஒரு நாளைக்கு இது தெளிவாக இருக்குது நீ நல்லா பாரு இது இதுதான் மக்களே இந்த மக்களோட குடி தண்ணி வந்து இதை பாருங்க இது யாருங்கிறாரு பாரு கல் ஜூடு வருது இல்லை மலையடி வாரத்தில் நிறைய வீடியோக்கள் இதை காட்டியிருப்பேன் இச்சி மாத்தையில் தான் தண்ணி நல்லா கூகுணு போ நான் சொல்லியிருப்பேன் இச்சி மாத்தையில் நிற்கிதுன்னு ஆ இங்கே எங்கே இதெல்லாம் ஜூடு பெரியாண்ணே பார்க்கல நீ பெரியாண்ணா இல்லை இன்னும் பார்க்கவில்லை ஆளை காணும் அது எங்காவது டீ கட்டி கட்டி நாயம் பேச போயிருக்கு இருந்தாலும் நான் மரபா இருக்குமா அது வரட்டு அது என்ன ஒரு வாரத்துக்கு வரட்டு இன்னைக்கு வந்து மழை கையில் கொஞ்சம் வராமல் இருந்துட்டா பரவாயில்ல வெளியே கூட்டிக்குது அந்த காட்டில் சோத்தாக்கி எடுத்து உள்ள வச்சிட்டோம்னா உள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அந்த காட்டில் வேலி வேலி வடிவோண்ணா எங்குமே குடத்துல போட்டியா வடி போடுது அந்த காட்டில் வேலி கட்டு அப்படி பண்ணி வருது அந்த காட்டுக்கு அதுக்கு போறது பண்ணி வந்தானா போறதுன்ட்டு போயிடும் அப்புறம் அதுக்கு வேலி கட்டணுமால வேலி கட்டினாத்தான் ஆகும் குடம் மோட்டை இல்ல தண்ணி பழத்து நிறைய ஓடுனா செட்டு செட்டு மூட்டு போலாம் ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு மணி நேரம் ஆகுது இப்ப பரவாயில்ல பரவாயில்ல ஒரு தண்ணிக்கு அரைச்ச கூட ஒரு குடம் கூட இல்லை ஓடுறதுல பார்த்து ஆற்று தண்ணி மேலே ஓடணுண்ணா ஓடணும்ல இங்கே அங்கே ஓடுறதே இல்லை அப்புறம் அப்புறம் எப்படி அண்ணா அப்புறம் மூங்க போயிட்டு வந்த இப்போ தான் வந்தோன்னு மறுபடியும் தண்ணி சமைக்க போடுறாங்க சொம்பு இங்கேயே வச்சிடுறதா எடுத்துக்கலாம் ஜோபுல் போட்டு போயிடுறதா அப்படி போட்டு போயிட மாட்டேது அப்புறம் இதாரா நம்மளுக்கு எசப்பாட்டு பாடுறது இருக்கு இலை இருக்கு எரிக்கரை இருக்கு சோழக்கரு இருக்கு சோழி கோயில் இருக்கு அந்த ஆள் வந்து அப்படின்னு வேலி வெட்டியல்ல எரிக்கரை இருக்கு சோழ செடிய போடணும் இருக்கு வேலி சுத்தி போடணும் கோயில் இருக்கு எங்கன்னு தள்ளி வச்சு ஒழுகண்ணா போற ஒழுகும் ஓட்ட கூட அடிப்பருவப்புள்ள பயிர் கண்டு பதுங்கி நினைக்கிச்சான் இந்த தண்ணி பயிருக்குள்ள குருவி ரெண்டும் பதுங்கி நிற்கிச்சான் இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி அறிஞ்சு ஆற்றுல ஒடையந்து ஒடிந்து மோது மோது ஓடிடலாம் தண்ணி ஆன தண்ணிக்கு வரும் வரட்டு வரட்டு வரலாம் குடிக்கும் அடி சேலையில் சந்தன வீட்டில் குங்குமம் மொத்தது முட்டிக்கிச்சான் ஒண்டி மட்டும் இல்லை அடி வேலை வரும் முன்ன ஜோடிக்கிறி ரெண்டு மத்தளம் கட்டிக்கிச்சேன் பார்த்தா பயம் ஓட்டம் வரும் நோ வெயில் அடிக்குதுன்னா சக்க மழை வரும் நினைக்க மழை நின்று மரத்தான் அது ஆனா நான் மழை நின்றுட்டு அப்புறம் குழம்பார் வைக்கிறது ஆறு அவங்க முத்தன் கீழே போயாச்சு மாட்டை பார்க்கறதுக்கு ஆனே வச்சார் அவங்கள உங்க நீங்க வச்சிங்கன்னா செல்லுபடியாகுது இன்னைக்கு குழம்பு ஆறு எப்படி செல்லுபடியாகுது தடுப்பத்தை வச்சு எல்லாம் மிளகுகளுக்கு எல்லாம் ரெடி தாளி சுட்டு ஊற்றி ஒரு கொடி வந்து மீன் வரைக்கும் அரை மணி நேரத்தில் குழம்பு ரெடி அல்ல சும்மாட்டு கொடி வைக்கலாமில்ல ஒழுகுதா கூட ஆனையா கிழிஞ்சுது ஏற்கனவே வெயிட்டு இதில் இரும்பு குடத்தில் தண்ணி ஊற்றுனா எத்தனை வெயிட் சமைக்கிறது புடனே நேரம் வந்து போயிரு இழுத்து தான்
இருக்குதே நீங்க கூட கொடுத்தாங்களா கொடுக்காதா ஆறா ஆனா வெயிட்டே தாங்க கொஞ்சம் குமிச்சு வா இல்ல மோட்டார் வா இந்த இரும்பு குழம்பு ஒழுகாதா அது அப்புறம் ஓட்டி ஏற்றிலும் போக வேண்டியதா ஒழுக வேண்டியதான் அவர் ஓட்டி ஏற்றி அது மட்டும் ஒழுகாம இருக்குமா இருக்குமா அதான் சொல்ல முடியாது ஓட்டையும் சாமி வேற ஆள எனக்கு உடம்பு இறக்குதுன்னா நீ மனித பிறவி இல்லையா நீ ஏன் தான் அந்த கடவுள் வந்து உன்னை போ பதச்சு இத்தனை சீரழுக்கு உண்டாக்குறானா தெரியல தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து சோறு இல்லாம போடுறதுக்கு டாயர் இல்லாம தண்ணி எடுத்து எடுத்து ஊத்தி அப்பணும் கழுவுறதுக்கு போட்டுன்னு வரோம் அப்புறம் அங்க வார்த்த கொப்பவே சரி போயிட்டு வரையிலும் முடியாது நான் உன்ன வரல இன்னும் நடந்தேனா எனக்கு நான் செத்து போயிருவேன் உங்கோட நடந்தேனா சாக மாட்டலாம் உட்காந்துக்கான் அப்புறம் நல்லையா சரி நான் குழம்பு வச்சுட்டுக்கிறவா ஆ சீக்கிரமா ம் அப்புறம் வெயிலும் அடிக்குது குளிரவும் செய்யுது போடு போடுங்க அதே அது மீன் தரத்து மேல வைங்க அப்படியே கொட்டுங்க மெதுவா மெதுவா ஆசாமியா இருக்கு ஐயா கல் நிறுத்தாத கையை சுட்டு போட்டு போ அந்த பக்கம் நாங்கள் பார்த்துக்கோ போயா ஒன்றும் தெரியலாதுப்பா நல்லா உள்ள கலை விடுணா அதனால கரைஞ்சிரோணே கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் மிளகு ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் மீனை போட்டு சாரி குழவி நல்லா கொதி வந்து புளி ஊற்றி இந்த மிளகு பூரா நல்லா கொதி வந்து எண்ணெய் தேடினதுக்கு அப்புறம் புளி ஊற்றி அது வந்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் மீன் எடுத்து உள்ள விட்டு உடனே இறக்க வேண்டியதான் தீய போகிறோம் தனிச்சுட்டு பூரா தக்காளி பழ வெங்காயம் பூரா நல்லா கரைஞ்சி செவ்வே நானதுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாம் தெரியுமாயா நீ காலையில் நேரத்தில் எழுதி புட்டேன் இல்லைன்னா பூரா நான் சொல்ல 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 எல்லாம் பண்ணி போடுவான் தூங்கிட்டு இருக்கிறாளேன்னு சொல்லி கம்மல் விட்டு நான் குழம்பு அடங்கி எண்ணெய் திரண்டா தான் அதுக்கப்புறம் புளி ஊற்றி அதுக்கப்புறம் மீனை போட்டால் கரெக்டாக இருக்கு காரமெல்லாம் சரி இருக்கு மீனை போட்டால் காரம் அடிக்கிறோம்னா
ஆ ஓபனா போடையா ஓபனே போடுறா ஆ அப்படியே போய் எப்படி மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு தான் இன்னைக்கு மீன் சரியா நல்ல ஜம்முனே தனியா தட்டம் எடுத்து சோறெல்லாம் அப்புறம் நீங்களா அந்த பேரி பேரி மீனெல்லாம் வெட்டினாங்களே தான் சோடலாம் அதுதான் போற வெட்டிட்டு வந்திருக்குதே அதான் அந்த மீனால நான் பார்க்கல ஆமா இன்னைக்கு மீன் மட்டும் தனியா தட்டல போட்டு கொடுக்குறார் ஜம்முன் சாப்பிடுறீங்க பத்தியம் செங்கியும் போகக்கூடாது இல்லையப்பா அவ்வளோதான் மீனை போட்டால் இறக்கிட வேண்டியதுதான் லேசா கலர் ஐயா ஐயா லேசா கலர் என்ன போட்டானே வந்துருமா ஆமா மீன் போட்டானே வந்துரும் அப்படி எல்லாம் கலர் கூடாது ஐயா ஐயோ நீ கலர் தானே பூர கலண்டு போயிரு லேசா லேசா சென்ட்ரல் விட்டு அப்படியே மெதுவா சென்ட்ரல் ரைட் மெதுவா வச்சு பார்த்தியா இது கண்ணாமல் வெளியே வச்சு வரு ரைட் தீய பிற வெளியே இருக்கு தீய எடுத்து போட்ட உடனே இப்ப அவ்வளோதான் பூரா விறகடுப்பாயா அடுப்பத்து சூடு இந்த அந்த கல் சூடே போதுமாயா அவ்வளோதான் தீய பூரா பூரா வெளியிடு சாமி வெளியேறு வெளியே அண்ணம்மன் தண்ணி ஊற்றிக்கு ஏ கையில் அந்த வளர்த்தி குச்சி வெளியே அதில் தொடக்கூடாது கொல்லி கிள்ளி பண்ணாத வளக்கு வா அங்கே குச்சி வாங்க பாரு மூணு குச்சி எடுக்கு பாரு அங்கே பாரு ரேட்டு வா போட்டோடனே கண்ணாமொழி வெளியே வந்துச்சு பாரு தலைக்கு கண்ணாமொழி வெளியே வந்தால் சரி தீய பூரா வெளியிடு ரெண்டு நிமிஷம் தீய ஒரு தணல் இருக்கக்கூடாது வெளியே வெளியே இழுத்துரு அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் நாளைக்கு சமையல் இருக்குதுல்ல ஆமாம் தீய பூரா அப்படியே வெளியெடுத்துரு சுத்தமாக ஒரு ஒரே ஒரு தணல் கூட இருக்கக்கூடாது வெறுங்காலில் வந்து பூரா தணல் காலில் விட்டுக்கு போகுது ஆமாம் கல் இத்தனை சொட்டு கல் எடுப்புல அந்த கல் அந்த மூணு கல் இருக்குதுல்ல அதில் வேகு இன்னொரு 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 ரெண்டு கிலோ மீன் அப்படி மேல மட்டு அந்த தட்டில் போய் முதல் நடன குழு அவர் வட்டது அது இல்லை இது இல்லை அப்படியா அவர் வட்டது தலை இல்லாமல் போடு நம்பர் இருந்தா இருந்தா நம்பர் எடு சாமி எடுக்கு என்னப்பா இருப்ப இரு விடு எடுக்க தெரியாத உனக்கு ஒரு பட்ட பிள்ளைக்கு எடுத்து அப்படி போட தெரியாத வரல நோண்டிட்டு இரு குழம்பு கொஞ்சம் ஊத்து அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கும் கை கரண்டி இடாயா என்ன அளவளவே எல்லாம் ஆளுக்கு தண்ணி சாப்பிட வேண்டியதானே வேற அதுக்கு யாருக்குது உனக்கா தாத்தனு கொடு இதுல யாருக்குது அத்தாக்கா எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு குழம்பு ஊத்தப்பா அது தொட்டு தொட்டு சாப்பிட்டு அப்போ தான் ருசியாக இருக்குது தாத்தன் தலை சாப்பிட்றதா இனிமேல் தெரியல இந்தா அப்படி தாத்தனுக்கு போ முத்தண்ணா நீ பூண்ணா என்ன தலை சாப்பிடுவியாண்ணா நீ தலை மீன் தலை சாப்பிடுவியா சாப்பிடுவேன் இந்தா சாப்பிடு சாப்பிடுனா இது என்னென்ன இருக்குது சாப்பிடணும் சோதருக்கு பிள்ளை போட்டு போட்டு குழம்பு மட்டும் ரெண்டு நாளைக்கு கிடக்குமாப்பா இல்ல இல்ல அப்படியே வேணே நான் சாப்பிட்டுக்கிறேன் பெண்ணு பிரச்சனை அல்றதான் வரு குழம்பு கண்ணில் குழம்பு ஊற்று நல்லா இருக்கும் ஆ முள்ளு முள்ளு பார்த்தா சோத்துக்குள்ளே ஓட்டுக்குள்ள அதெல்லாம் தெரியும் குழம்பு ஊற்றிக்கணும் ஐயா நானே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க எனக்கு தெரியும் நான் சாப்பிட்றேன் தலை தான் சாப்பிடுவேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் ஆ தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கண்ணா அங்கே ஊற்று இல்லைண்ணா மாவு மாவு இருக்கு மீன் திங்க தெரியாதுன்னு உனக்கு அப்படியே அது வாயில் ஓடுண்ணே எப்படின்னா இருக்குது ருசி ம் நீ சோறு அப்புறம் சோறோடு அப்புறம் சாப்பிட்டுக்கோ ஒரு நாள் மீன் சாப்பிடு மீன் தின்றுதானே மீன் திங்க தெரியும்
அப்படி வாயில் வலிச்சு அப்படி உரும் விரும்பி துப்புனா முள்ள மட்டும் துப்ப தெரியாதா? அதையே நோண்டிட்டு இருக்கிற மீன் சாப்பிடுண. வாயில் வச்சு மெல்ல முழுங்கின. ஒரு மீன் எடுத்து வாயில போட்டுனா சரியா? மீன் எடுத்து வாயில போட்டு உளும்பி முள்ள மட்டும் அப்படி துப்போன, மீன் சாப்பிட்டு பழகோன, அப்படி உறிஞ்சு அப்படி முள் எடுத்து அப்படி ஒரு உளும்பு உளும்பி போட்டு முள்ள மட்டும் துப்பான், புரிஞ்சுதா? பொறுமையா மெதுவா சாப்பிடுங்க, அவசரம் இல்லாம. நடக்குதா? வேற அப்பம் பாரு எப்படி சாப்பிடுங்க, ஜம்முன்னு விசுக்கு இல்லாம திருத்தியா சாப்பிடப்பா. நல்லா சாப்பிடுப்பா. அருமை கேக்குதே காதே. சாப்பிடணும், காம சாப்பிடு, காம சாப்பிடு. சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன், விட்டு வரல. அதனால ஜம்மு இங்க வரணா, இருந்தா எப்படி சொல்லி கொடுத்து தெரியுமா? நான் இங்க வரணா, இந்த இப்படி எடுத்துக்கணும். அதாவது இப்படி மலக்க முள் இருக்குதா, இதை தொட வேண்டாம். குப்பரை போட்டுக்க, இப்படி குப்பரை போட்டு இந்த சோத்தை மட்டும் அப்படி எடு, தின்னி பழகி தான் தெரியும். அவ்வளோதான், ரோடு வந்துச்சா சாப்பிடு, அவ்வளோதான். சாப்பிடா, இது முள்ள என்ன தின்ன, அதே முள்ள நான் தின்னுக்கிற வையன். அப்படிங்க இது அதை விட்டு முழங்க கூடாது. நீ முள்ளையும் முழுங்க வேண்டாம், நம்ம மண்ணாங்கட்டியும் முழுங்க வேண்டாதா? பிடிக்குதுன்னா மீன் திங்க தெரியணும்னா அவ்வளோதாங்க பாரு. இதில் ஒரு துளி முள்ளுச்சா, இந்த இந்த புடி நீ சாப்பிடு, நீ புரியா சொல்லிட்டு இருக்கிற சாப்பிடு, புரிய திங்க தெரியல. பண்ணி கம்மலில் பண்ணி வேலைக்கு பார்ப்பேன், தெரிய மாட்டேங்குது பாரு. இந்த ஆமா, இந்த அங்கே பாரு, சாப்பிடு, எப்படி ருசி? இதே அப்படி கழட்டி தனியா, அதுங்குவாரு முள் இருக்குல்ல, முள்ள தொடவே, அதை நம்ம விரல முள்ளே வடக்கூடாது. இப்ப நான் எடுத்து கொடுக்கல, ஒரு முள் இருந்துச்சுன்னா கேள, இத முள் வாய்க்கு வருது, வருதா? எப்படி எங்க வருது ரசிக்கு பாரு, அது சிறு முள் வரு, அது வந்து நான் பாங்க தின்னு வளர்க்கணும். பெருமுள் வராது, அதே எப்படி பாரு, இன்னைக்குதான் நீ மீனே திங்கிற, அது அப்படித்தான் இருக்க. அப்புறம் நானும் எங்க அப்பங்கிட்ட அப்படிதான் சொல்லிருக்கிறேன், அஞ்சு வயசுல முள்ளு 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 முள்ளும்பேன். முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு பின்னோக்கி கொண்டு போய் விட்டேன். நீ வீ அது வீ எடுத்து வீசாதீரு, அதையும் ஒலிம்பிக்கலாம். மீன் சாப்பிடுறது ஒரு கலை அண்ணா, இங்க வருது சாப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு திங்க தெரியாது. அதிக இப்ப பாரு, இது வந்து வால் பீஸ், இதுலதான் முள் அதிகமா இருக்கு. இது எப்படி திங்கணும் தெரியுமா? இப்படி முன்ன பின்ன பரட்டிக்கோணும், ரொம்ப ஜாக்கிரதையா, மேல ஓட்டமா அப்படி பிச்சு
விரல வந்து படு அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் எப்படி சோறு சாப்பிட நான் சாப்பிட்டுக்கிறேன் அங்கேதான் சட்டி நிறைய கிடக்குதே ரெண்டு நாளைக்கு தின்னாலும் தீராது அஞ்சு வயசுல எங்க அப்பன் இப்படிதான் ஸ்டோல போட்டு குறை வச்சுட்டு அப்படியே பணக்கிற மாதிரி ஊட்டி கொடுப்பேன் இங்க பாரு முள் வந்துச்சப்பா மீன் தின்றுதான் தானே அப்புறம் முள் தெரியும் ஆமா எப்படி சோறு போட வைக்கல வயல நான் தின்றல அப்புறம் பாரு இந்த முள்ளுக்குதா இது பூரா முள்ளு தானே இதா இது பூரா முள்ளு தானே இது அப்படியே எடுத்து வாயில் வரும் பாரு வாயில் போட்டு ஒழும்பிட்டுனா சக்கை வாயில் வச்சுட்டு நாக்கு முன்ன முன்ன நாக்கு ஒழும்பி அப்படி திங்கணும் கட்டில வேண்டாம் அட சாமி கட்டில வளர்க்கு மாதிரி இந்த குளிரு கட்டில மாண்டா மன கட்டி மாண்டா நானும் தாத்தரும் ஒன்னாவே படுத்துக்கிறேன் இன்னைக்கு சிக்கி மட்டும் எரிஞ்சா போகுது இறப்பா இறப்பா எல்லாம் வருப்பா உனக்கு நல்ல பயங்கரமான போர்வை சொற்று எல்லாமே உனக்கு குளிர்காலம் தொடங்கிச்சு இல்லையா எல்லாமே உனக்கு வந்து சேருமேடு இன்னும் ரெண்டு கட்டில் சேர்த்துக்கலாம் ஆமாம் ரெண்டு கட்டில் சேர்த்துக்கலாமாப்பா ரொம்ப எரிக்காதேயா வெளியே வரைக்கும் வேணும் இந்த தீயே சும்மா குபு குபுன்னு போலங்கண்ணா அது கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சு போகுது நீங்க போய் உள்ள வருது இங்க காஞ்சில உள்ள வருது நாங்க இதோ போய் இதோ திறந்து கிடக்குது அது இங்க தாத்தா இந்த பக்கம் படுத்துக்குது எங்க நான் சாத்தது இல்லையா சாத்துனா பரவ சாத்துனாலும் கப்புனு இருக்கோம் இல்லையா இது போற இந்த பக்கம் ஓப்பனா தான் இருக்குது இதுல இருந்து இப்ப வருது நீங்க அப்படி அந்த நல்ல தகரக்கேடுச்சாலும் உள்ள கப்புன்னு படுத்துக்கிறீங்க நானும் தாத்தா தாத்தனா இந்த பக்கம் ஒரு டைம் போன வரமா போன வாரம் இல்லையா இப்ப தாத்தங்கிட்ட படுத்து தான் கரெக்டா இருக்கு இதே நாங்க தூங்க வரைக்கும் நியாயம் பேசிட்டு இருப்போம் வெளியே வரைக்கா மூணு மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறியா சும்மா தானே தூங்குறேன் தெய்ய எப்பவுமே கார்த்திகை வழக்கு மாதிரி எரியணும் தணல் இருக்கணும் திங்கி இப்படி குடுக்கணும் முழங்குல காத்தி விளக்கு மாதிரி எழுந்தா வெளியே வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கு இப்ப என்னன்னா இப்படி முடிச்சுட்டு எழுச்சிடுறான் தோக்கத்துல அதுக்கப்புறம் அப்படியே பூத்து போயிரு அப்புறம் பிடிக்கும் மாதிரி குளிரு எந்த சொற்ற எந்த போர்வைக்கும் வேலைக்கு ஆகாது காலுகள் வச்சுக்காது பாப்பா குளிருதே இப்ப தெரியுதா அங்க ஆனா இல்லண்ணா அங்க போடணா ரெண்டு பக்கம் சூடு இருந்தா தான் எங்க ரெண்டு கத்தாது எங்களுக்கு பரவாயில்ல நாய்க்கு இருக்கிற சோகம் எதுக்கும் இல்ல கரெக்டா வந்து கச்சிதமா படுத்துக்கோ அடுப்பு கட்டியே அது படுத்துக்கோ ஏமாந்து நம்ம கிட்டயும் வந்து படுத்து ஏமாந்து
அவர்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து மூணு நாளுக்கு நம்ம கிட்ட படுத்து இருக்கியா சென்ட்ரல் வந்து அது எங்கிட்ட அது எங்க இருக்காரு கொஞ்சம் பெருங்கட்டையே அப்படி வச்சு விட்டுனா போயிட்டே இருக்குது சின்னது வச்சுனா அப்படியே எரிஞ்சு சாம்பு பூத்து போயிருது பெருங்கட்டையே வச்சிருங்க தீ இப்ப கட்டை இருந்தா வெளியே எடுத்துக்குவேன் பிரச்சனையே இல்ல கட்டை இல்லாதனாலதான் இப்ப பிரச்சனை இடையில வேற மழை பெய்தா இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு பகல்ல மழை இல்ல இல்லைன்னா இப்ப நாங்க எங்க நம்ம டப்பா டான்ஸ் ஆயிடு இருக்கு மீன் குழம்பாவது ஒன்னாவது எல்லாம் தூக்கிட்டு உள்ள ஒடியா இருந்திருக்கோம் இன்னைக்கு பரவாயில்ல வெட்டா போட்டு எது எங்க நம்ம அடுப்புக்கு இருந்து பாரு அடுப்பு கூட்டு பண்ணலாம் இங்க இருக்குது பாரு ஒண்ணுதான் ஆயிரத்தி எங்கிட்ட கொடுத்தது அப்படியா நல்ல வெறுநாள் அப்படியே அந்த குத்தாங்கல்லே வெடுக்குதப்பா அதுதான் எனக்கு தலைகாணி இல்லப்பா இல்ல ஒண்ணு இல்ல வெறும் இந்த நாய் வெடுக்கிற நாய் கிட்ட வெடுக்கும் பாரு நாய் சுத்தி மறுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நாலு நாய் போய் அணைஞ்சு படுத்துக்குதுங்க படுக்க போடுறீங்களா போடுறேன் சரி போடுங்க போடுங்க படுக்க போடுறேன்